ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவ்யா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளுடைய ரெகுலர் காலை வேளையான பசுமாட்டிற்கு பசுந்தீவனம் சேகரிக்கிறத பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீவன புல் விட்டும் போது அதோடைய சோவைகள் கையை நல்லா கத்தி மாதிரி கிழிச்சு விட்டுரும். அதனால முழுக்கை சட்டை போட்டுட்டு போனோம்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். இந்த சூப்பர் நேப்பியர் தீவன புல் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே தான் வச்சிருக்கோம். இந்த மாதிரி தீவன புல் வெட்டுறதுக்குனே கடையில் தனியாக கத்தி விற்கிறாங்கங்க. அருவா வச்சு அறுக்கிறத விட இந்த மாதிரி கத்தி வச்சு வெட்டும் போது தட்டு நம்ம சீக்கிரமாகவே வெட்டி முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த கத்தி ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம தட்டு வெட்டும் போது கைகளை கொஞ்சம் தூரமாக பிடிச்சி வெட்டணும். தீவனக்காட்டை நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சிருக்கணுங்க. அதனால இந்த காய்ந்த சருகுகள்லாம் அரிச்சு எடுத்துடணும். இந்த தீவனக்காடு எப்பவுமே தண்ணி பாஞ்சு நல்லா குழுகுழுன்னு இருக்கும். அதனால பாம்புகள் வந்து உள்ளே பூந்துக்கும். பொதுவாக தீவனக்காட்டுக்குள்ள கட்டு விரியன் பாம்பும் நல்ல பாம்பும் தான் அதிகமாக இருக்கும். அதனால காட்டை நம்ம எப்பவுமே சுத்தமாக வச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம தட்டு வெட்டும் போது பார்க்கறதுக்கு ஈஸியாக நமக்கு தெரியும் பாம்பு இருக்குதா இல்லையான்னு. வெட்டி போட்ட தட்டை தூக்கிட்டு போகிறதுக்காக இன்றைக்கி என்னோட மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதனால் அவள் கொஞ்சம் கோபமாக இருக்கா. தட்டு தூக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா பொதுவாக வரவே மாட்டா. ஏன்னா இந்த தட்டு கைகளை கிழிக்கும், அப்புறம் நல்லா பிச்சிக்கும். வேகாத வெயிலில் ஜெர்கின் போட்டுக்கிட்டு எவ்வளோ பாதுகாப்பாக வந்திருக்கா பாருங்க. தீவனத்தட்டை வெட்டி மாட்டோட ஷெட்டில் சேகரித்து வச்சுக்குவோம். இந்த தீவனத்தட்டை நைட்டு தான் போடுவோம். என்ன ஜம்மு நிழலில் வந்து உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு வா, ஒரு குத்து வெட்டு வா, வா எந்திரி வா, ஒரு இது வெட்டு வா. எப்படி வெட்டுறேன்னு பார்க்குறேன் நானும். கத்தி கிடக்குது பார்த்து விட்டு, கையை தூரமாக பிடிச்சி விட்டு, ஆ இப்படி வெட்டினீங்கன்னா நாலு நாள் ஆகும் வெட்டி முடிக்கிறதுக்கு. வா அடியோட வெட்டு, அப்போ தான் கட்டை தலையும். ஆ வெட்டு வெட்டு வெட்டு, பத்து வெட்டு 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 வெட்டு. முத்து நீ ஒரு கட்டை அழுகிட்டு போறியா? ஆ பாரு வெட்டி போட்டிருக்க, அழுகிட்டு போ. ஏய் இங்க பாரு முத்து. ஏய் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடான்ட்டு கிளம்பிருச்சு நாய். மாடுகளுக்கு நைட்டு போடுறதுக்கான தீவனத்தட்டு கொண்டாந்து ஷெட்ல சேகரிச்சு வச்சாச்சு. நம்மளோட ஷெட்டுக்கு பின்னாடியே இன்னொரு காட்டிலையும் தீவனத்தட்டு இருக்குது. ஆனால் இந்த தீவனத்தட்டு விதைச்சி ரொம்ப வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதனால் காட்டில் சத்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, தட்டோட வளர்ச்சியும் சரியில்லை. இந்த ஒரு தடவை எல்லா தட்டையும் அறுத்துட்டு கட்டைகளை வெட்டி அழிக்கலான் இருக்கோம். நல்லா எருவு கொட்டி உழவு ஓட்டி மறுபடியும் புது தீவனத்தட்டு தான் விதைக்கணும் இந்த வயலில். இந்த காட்டில் வெட்டுற தீவனத்தட்டு மாடுகளுக்கு பகல் டைமில் கொடுக்கலான் இருக்கோம். மாடுகளுக்கு எல்லா நேரத்திலையும் பசுந்தீவனம் மட்டுமே கொடுக்கக்கூடாது, அது கூடயே வைக்கோலும் சேர்ந்து கொடுக்கணும். அப்போ தான் மாடுகளுக்கு நல்லா ஜீரணம் ஆகும், பாலோடைய தரமும் நல்லாயிருக்கும். இந்த சூப்பர் நேப்பியர் தீவன புல் இருக்கிறதுனால மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. ஏன்னா இந்த தீவன புல்லை வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை நடவு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் வரைக்கும் கவலையே இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு மேலே காட்டில் இருக்கிற சத்தும் ரொம்பவே குறைஞ்சி போயிடும், தீவனத்தட்டோட வளர்ச்சியும் சரியாக இருக்காது. அதனால் அதை அழிச்சிட்டு வேறு இடத்துல நடவு பண்ணால் நல்லாயிருக்கும். மாடுகளும் இந்த சூப்பர் நேப்பியர் ரக தீவன புல்லை வந்து ரொம்பவே கழிக்கிறது இல்லை, போடுற எல்லா தட்டையும் சுத்தமாக சாப்பிட்ருது. நம்மகிட்ட மொத்தமாக 5 பசுமாடு இருக்குது, 5 மாடுமே பால் கறக்குது. வீட்டு தேவை போக மீதி இருக்கிற பாலை பக்கத்தில் இருக்க சொசைட்டியில் விற்றுருவோம். ஆடுகளுக்கு வாழை மரத்தோட பக்கக்கட்டையை வெட்டி போட்டிருக்கேன், அதில் இருக்க இலைகளை நல்லா ஆடு விரும்பி சாப்பிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.